சுவாமி, மன்னர் உங்களை உடனடியாக அழைப்பதாக காவலர்கள் வந்திருக்கிறார்கள். மன்னரா? எதற்காக இந்த திடீர் அழைப்பு? எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். சென்று பார்த்து வாருங்கள். உம்மால் வெற்றி பெற முடியும் என்பது எங்களது அபிப்பிராயம். மறுக்காமல் நாளை காலையில் போட்டியில் கலந்து கொள்ளும். ஹேமநாதருடன் போட்டியா? பாடி நான் வெற்றி பெறவா? இல்லை மன்னர், இல்லை. எனக்கு தெரிந்தவரை அவருக்கு சமமாக பாட ஒருவருமே கிடையாது. எல்லோருமே இப்படி மறுத்துவிட்டால் நமது நிலைமை என்ன ஆவது? ஆனரே, பாண்டிய நாட்டின் மானத்தை உமது கையில் ஒப்படைக்கிறேன். எங்களை காப்பது உங்களது கடமை. அரசே, நானும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஹேமநாதருடன் பாடி என்னால் வெற்றி பெறவே முடியாது. மாணவத்திரே, நீர்தான் நாளை ஹேமநாதருடன் போட்டிக்கு பாட வேண்டும். இந்த நாட்டுக்கு பெயர் தேடி தர வேண்டும். இது அரசகத்திலே. திலகவதி, நான் எவ்வளவோ மறுத்தும் வேண்டி கேட்டுக்கொண்டும் என் விண்ணப்பத்திற்கு வேந்தர் செவிசாய்க்கவில்லை. முடிவாக அந்த ஹேமநாதருடன் நான் தான் பாடியாக வேண்டும் என்று கடுமையான கட்டளையிட்டு விட்டார். ஹேமநாதருடன் பாடவா? அவர் பாட்டு உலக பிரசித்தி பெற்றது என்று தாங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். அவருடன் பாடி உங்களால் வெற்றி அடைய முடியுமா? ஒரு காலம் முடியாது திலகா, ஒரு காலம் முடியாது. பிறகு உங்களின் முடிவு? போட்டியில் பாடி என்னால் பாண்டி நாடு இசையில் ஹேமநாதருக்கு அடிமையாவதை விட இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விட்டால்? அனைத்தும் உணர்ந்த தாங்களா இப்படி பேசுவது? எங்கு ஓடினாலும் இந்த பழி விடாது நம்மைத்தானே தொடர்ந்து வரும். சுவாமி, இங்கேயே இருந்து வெற்றியடையும் வழியை தேடுங்கள். பாட்டு சிறந்தது பாண்டிய நாடு என்பதை வந்திருக்கும் பாடகருக்கு தாங்களே உணர்த்துங்கள். திலகா, ஹேமநாதரிடம் உள்ள இசையின் மகத்துவம் அறியாமல் பேசுகிறாய். அவருடன் என்னால் எப்படி பாட முடியும்? மன்னிக்கவும், வந்திருக்கும் பாடகர் தான் ஆணவத்தோடு பேசுகிறார் என்றால் தாங்களுமா இப்படி பேசுவது? நீ என்ன சொல்லுகிறாய்? என்னால் எப்படி பாட முடியும், என்னால் எப்படி பாட முடியும் என்று சொல்லுகிறீர்களே. நான் எனது என்ற வார்த்தைகளே நமக்கு எதிர்த்து. இத்தனை நாட்களாக நீங்கள் பாடுவதும் பாக்களை எழுதுவதும் நாம் வாழ்வதும் நம் கையிலா இருக்கிறது. நமக்கெல்லாம் மேலாக ஒருவர் இருந்து கொண்டல்லவா நம்மை வாழ வைக்கிறார். அவரிடம் சென்று தாங்கள் முறையிட வேண்டியதுதானே. அரும் சாதனை
சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதல் பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதல் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை, உடிக்காதே. டே கானடா குறிச்சி, நாளைக்கு நம் பாண்டி நாட்டின் சார்பாக என்னோடு போட்டியிட்டு பாடப்போகிறோம். யார்? யாரோ பத்திரரா? என்ன சொல்லிட்டு இவன் வளர்றாங்க? பத்திரர் இல்லைங்க, புத்திரரா. ரெண்டு பயிர்களும் வளர்றானுங்க. நீ திருத்தி சொல். பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க, பானபத்திரர்னு ஒருத்தர். யார் அவன்? கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா. வேதனை வேதனை வேதனை. நல்ல ஒரு ஆஸ்தான வித்வானாக என்னுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் கிடைக்கவில்லையா? என்னடா இது, இந்த மதுரைக்கு வந்த சோதனை? ஆஸ்தான பாடவரா? குளிர்வாசல் வந்து மொடச்சுக்கிட்டு கிடக்கானா? ஏன் உங்க கூட பாடணும்னு சொன்ன உடனே விழுந்து வந்தான், ஒருத்தனும் இன்னும் எந்திரிக்கலையா? குரு, நம்ம பக்கம் தான். அதில் சந்தேகம் என்ன? பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டுக்கு அடிமை. சரி, நீங்கள் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் எடுக்க வேண்டும். நாளை காலையில் நான் பல்லவியை தொட்டதும் அந்த பாணன் கீழே விழுந்து விடுவான். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்து. அட பழைய பரமசிவா, இன்னைக்கு என்னடா நம்மளை இப்படி சோதிக்கிற? விறகு வைக்கல, பொழுதும் போச்சு. புள்ளிய வாங்க, படுக்கிறதுக்கு வசதியா? சத்திரத்தை கட்டி போட்டு வச்சிருக்கேன். யாய் யாயா அம்மா, நான்
ராத்திரி பொழுது எப்படி கழிக்கிறது? Head
மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டம். யாரு பாடினார்கள் நீ கேட்டாயா? இங்க யாரும் பாடலீங்களே. நான் தூக்க வராம கொஞ்ச நாளை கத்துனே. சாமி உங்க தூக்கம் கெட்டு போச்சா? சிவசிவா தெரியாம கத்தி விட்டனுங்க, மன்னிச்சுக்கங்க. அட பாவி, அசையும் பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே நின்று விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினேன் என்கிறாய். இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல. அந்த நாதத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டே கருதுகிறேன். நீ யாரப்பா? என்ன சாமி என்னென்னமோ கேக்குறியா பேகிறியா? உங்க பாஷை ஒண்ணு நமக்கு புரியலீங்க. நான் கொசுக்கடி தாங்க முடியாம கொஞ்ச நாள் புலம்புனேங்கிறேன். அப்பா, என் பாட்டிற்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன். அது இன்றோடு துளைந்தது. காரணம், என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அசையும் பொருள் நிற்கவும், நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன். அப்பா, இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்? இந்த ஊர்ல பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்காருங்க. பானபத்திரர்? இந்த கோயில்ல பக்தி பாடலாம் பாடுவாருங்களே அந்த பானபத்திரர். இந்த ஊருக்கு யாரோ புதுசா பாகவதர் வந்திருக்காரா, எல்லாத்தையும் போட்டிக்கு இழுக்கிறாராமே, அவர் கூட நாளைக்கு பானபத்திரர் போட்டி பாட்டு பாட போறாருங்க. போட்டியா? சொல்லப்பா. அந்த பானபத்திரர் கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க. அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார். நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலீங்க. சி, மடப்பயல ஞான சூன்யம். போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டு விட்டாருங்க. அப்புறம் என்னங்க செய்யறது? வயிறு இருக்குங்களே, விறகு வெட்டி புழைச்சுக்கிட்டு இருக்கணுங்க. என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க. அம்படிதே ஐயா. சாமியா, ஏ சாமியா, என்ன என்ன? வேறுவே எங்க மொவரையில மாணவஸ்தரிடம் கற்றுக்கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் போனவனே இப்படி பாடுனால் நாள பாணபத்திரர் வந்து முகாரி.
நாளை விடுவதற்குள் பாண்டிய நாட்டு எல்லை விட்டு பறந்து விட வேண்டும். என்ன ஆபத்துக்கு போது என்ன ஆபத்து குருவே, நாளை இசை நிகழ்ச்சி. ஐயா, ஏன் இந்த திடீர் புறப்பாடு? ஐயா சுருட்டி, எல்லாத்தையும் சுருட்டி புறப்படுவதற்கு தயாராக இருங்கள். போங்கள், ஓடுகடா ஓடுகடா. மோரகட்டை பாரு, எல்லாம் ஐயனார் கோயில் உருவார மாதிரி. ஐயா என்ன எழுதுறியே? கொஞ்சம் சும்மாரப்பா, சும்மாரு ஊரை விட்டு போறீங்களா? என்ன பயம் இருக்கியா? என்ன இருக்க பயம்? என் பாட்டை கேட்ட ஊரை விட்டு போறீங்களே? எங்க வாத்தியார் பாட்டை கேட்டா இந்த உலகத்தை விட்டே போயிடுவோ போல இருக்க. அப்பா, நீ யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டினான். மன்னரையோ பாணபத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நான் என்ன இது என்ன இது இத்தனை அடியாள் உள்ள கொல்ல 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 ஐயா ஐயா கொல்ல கொல்ல அட துருட்டி அட வெறுச்சுருட்டி செஞ்சுருட்டி கொல்லப்பா. பாண்டிய நாட்டிலே ஒரு விறகு வெட்டியின் பாட்டிருக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா வருகிறேன். ஐயா போறியடா, மொள்ள போங்க, விழுந்துடாதீங்க. ஐயா மொள்ள மொள்ள ஐயா, ஐயோ